கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? வணக்கம், என் பெயர் வி கனிஷ்கா. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். திருக்குறள் கதை சொல்ல போகிறேன். அதிகாரம் அறிவுடைமை. 423 குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இக்குறளின் கதை. மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றுக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான். தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். ஓ, வருமே என்றான் சிறுவன். போய் சேர எவ்வளவு நேரமாகும்? மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம். வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும். சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு வண்டிக்காரருக்கு கோபம். என்ன கிண்டலா? வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார். போய்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார். சிறிது தூரம் போனதுமே சாலையில் அங்கங்கே கற்கள் நிறைந்திருந்தன. வண்டி தடுமாறி கவிழ்ந்தது. தேங்காய்கள் சிதறின. வண்டியை நிமித்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போட அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் புரிந்தது. கதையின் கருத்து. எப்பொருளின் யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். நன்றி. குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.